ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல வெயிட் டைம் செக் பண்ணிடலாம். நேரத்தில் வந்து 83. இன்னைக்கு என்னன்னு பார்க்கலாம். இன்னைக்கு அதே வெயிட்ல தான் இருக்கு 83. இன்னும் 1 கிராம் கூட குறையல. நம்ம வந்து ப்ராப்பரா டைட் பண்ணணும். 100 கிராம் 200 கிராம் குறையதான் செய்யும். இன்னைக்கு நம்ம வந்து 83ல இருப்போம். இப்போ நம்ம வந்து தண்ணி குடிச்சிட்டு வாக்கிங் போயிட்டு வரணும். நம்ம மடைக்கு வாக்கிங் வந்தாச்சு. கிளைமேட் செம்மையாக இருக்கு இன்றைக்கும். அந்த குருவி சவுண்ட்லாம் பாருங்கள், காலையிலே கேட்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்னு. அழகாக சரி, வழக்கம் போல் வாக்கிங்கை முடிச்சுட்டு கீழே போயிட்டு மீட் பண்ணலாம். இப்போ மார்னிங் ரொட்டீன் வந்து போயிட்டுருக்கு. சாப்பாடு வந்து வடிச்சிட்டேன். இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் கூனி குழம்பு, அப்புறம் வந்து இன்றைக்கி தோசை மாவுக்கு வந்து ஊற போட்டிருக்கேன். அது கூடயே கொள்ளு ஊற போட்டிருக்கேன். இன்றைக்கி கொள்ளு தோசை மாதிரி அரைச்சிடலான்ட்டு நிறைய பேர் சொன்னீங்க. கொள்ளு தோசை அரைச்சி பாருங்க நீ, அதுக்காக ஊற போட்டிருக்கேன். மெதுவா. நம்ம மார்னிங் வந்து எப்பவும் போல் சியா சீட் தான். வெந்தயம் ஊற போடலான்னு பார்த்தேன். கிளைமேட் வந்து ரொம்ப கூலிங்காக இருக்குது. ஆமாம், கூலிங்காக இருக்கும். பரவ வெயில் வந்துடுது. காலையிலே இது பண்ணும்போது ரொம்ப இதாக இருக்குது. கிரேப்ஸ் இதெல்லாம் சாப்பிட்றதுனால வெந்தயம் வேண்டான்னு சொல்லிட்டு சியா சீடே எடுத்துக்க போகிறேன். இன்றைக்கி வந்து கூனி குழம்பு வந்து யார் ப்ரிப்ரேஷன் என்னென்ன குழம்பு வைக்கேன்னு கஸ்டமர் இவங்க சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. டெய்லி நீங்கள் குழம்பு வைக்கீங்களா? ஆ, எதுக்கு இப்படி போய் சொல்கிறீங்க? எல்லாருமே இதுதான் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஆ, இன்னைக்கு ஒரு நாள் வச்சு தரீங்க. ஆனால் இதாக பரவாயில்ல. முந்திலாம் ஃபுல் வேலையை நீங்கள் தானே பார்ப்பீங்கன்னு சொன்னாங்க. கூனி குழம்பு வச்சு விட்டாங்க. இதோட வேலை அவ்வளோதான். அகேஸ்க்கு முட்டை சாதம் மட்டும் நான் கிண்டணும். அகேஸ் சாப்பிட மாட்டான். நம்ம சியா சீட் வந்து குடிச்சிடலாம். சியா சீட்க்கும் சப்ஜா சீட்க்கும் டிஃப்ரெண்ட் கேட்டிங்க, இங்கே பாருங்க, நான் காட்டுறேன். சியா சீட்க்கும் சப்ஜா சீட்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்துடலாம். என்ன சொன்னீங்க நீங்கள், எப்படி சொல்ல? இது வந்து கருப்பாக பயங்கரமாக இருக்கும், அது வந்து பயங்கர கருப்பாக இருக்கும். அப்படிலாம் இல்லை. இங்கே பாருங்கள், இது வந்து சியா சீடு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், லைட்டு வந்து உடையில உடையில ஒயிட்டும் ப்ரௌனும் மிக்ஸ் ஆன மாதிரி வரும். ஒரு 3 கலர் சேர்ந்தால் எப்படி இருக்குமோ அப்படி வந்து இருந்த மாதிரி இருக்கும். இதுதான் வந்து சியா சீடு. இது தான் நம்ம வந்து மார்னிங் ஊற போட்டு குடிக்கிறது. இது வந்து சப்ஜா சீடு. இது வந்து ஃபுல் பிளாக்கில் தான் இருக்கும். இது வந்து இந்த குளிர்ச்சிக்காக குடிப்பாங்க. உடம்பு வந்து கூல் ஆகணுங்கிறதுக்காக நோம்பு டைம்லலாம் இது வந்து நிறைய எடுத்துப்பாங்க. இது தான் சப்ஜா சீடு. நல்லா பிளாக்காக இருக்கும், ரொம்ப கருப்பாக இருக்கும். ஆமாம், பயங்கர கருப்பாக தான் இருக்கும். இங்கே பாருங்கள், நான் எடுத்து காமிக்கேன் எப்படி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கும். இதுக்கும் இதுக்கும் ரொம்பவே டிஃப்ரென்ஸ் இருக்குது. நம்ம வந்து பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம். நிறைய பேர் வந்து கடையில் ஏமாற்றி கொடுக்காங்க. நீங்கள் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து வாங்கிக்கோங்க. எனக்கு ஏமாற்றி கொடுக்காங்கங்கிறத விட அவங்களுக்கே தெரியாமல் கொடுத்துட்றாங்க. நீங்களும் அதே வாங்கிட்டு வந்துடுறீங்க. அதனால் முடிஞ்ச அளவு நீங்கள் நல்லா கேர்ஃபுல்லாக பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போலாம் மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிட்டு தெரியாதவங்களுக்காக இதை வந்து நான் இன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ குழம்பு ரெடி ஆகிட்டு நம்ம வந்து அதுக்குள்ளே சியா சீரை குடிச்சிட்டு டைரெக்டாக பிரேக்ஃபாஸ்ட்டில் மீட் பண்ணலாம். பாருங்கள், நம்ம சமையல்லாம் முடித்து கிச்சனெல்லாம் க்ளீன் பண்ணி பாத்திரத்தெல்லாம் கழுவி வச்சாச்சு. அவ்வளோதான் வேலை. இன்றைக்கி நான் வந்து ஒரு சப்பாத்தி வந்து எடுத்துக்க போகிறேன். அதான் பிச்சு சாப்பிட்டுட்ருக்கேன். அதுக்கப்புறமா அகேஸ்க்கெல்லாம் பூரி போட்டு வச்சுருக்கேன். வெறும் சப்பாத்தி தான். இதில் நம்ம வந்து எதுவுமே ஆட் பண்ணி சாப்பிட போகிறது இல்லை. நம்ம அதெல்லாம் முட்டை வச்சு சாப்பிட்லான்னு பார்க்கேன். அதனால் வெறும் சப்பாத்தியும் சாப்பிட்டுக்கலாம். இங்கே குருமாலாம் எடுத்து வச்சுருக்கேன். போல விஜயத்துக்கு கூல் காய்ச்சிட்டு இருக்கேன். அவ்வளோதான், இதான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு. இனிமேல் அதுக்கப்புறமா கொஞ்சமா ஃப்ரூட்ஸ் எடுத்துப்பேன். கொஞ்சமா கிரேப்ஸ் கொண்டக்கடலை வச்சு வச்சிருக்கேன். இதான் மிக்ஸ் ஸ்நாக் மாதிரி எடுத்துப்பேன். இனிமேல் டைரக்டா லஞ்சில் மீட் பண்ணலாம். கொஞ்ச நேரம் புஜித்துட்டு உட்காந்து விளாண்டாச்சு. விளாண்டாச்சுல்லா புஜத்துக்கு விளாண்டாச்சா? ஆ, வா, நம்ம போய் விளாடு. போ, நீ போ.
அவர் போய் அவர் வேலையை பார்க்கிட்டு நம்ம வந்து மாவு வந்து அரைச்சிக்கிட்டு இருக்கோம். ஆ ஹாய் ஹலோ சொல்லு, ஹாய் ஹலோ, பிளேன் கிஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொல்லு, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி கை விட்டு குத்தக்கூடாது சொல்லியிருக்கலாம், இது ஒரு புழு பழக்கமாக இருக்குது. வாயில் கையை விட்டு விட்டு குத்தி வாமிட் பண்ணுமா, ட்ரெஸ்ஸை மாற்றி போட்டு விட்டுருக்கேன். சரி விளையாடு போ, எல்லாத்தையும் எடுத்து போட்டிருக்கல போ. பாலேங்க பாலேங்க, அந்த கிடக்கு பார், அந்த ரூமில் கிடக்கு பார். எடுத்துட்டு வா போ. இன்னைக்கு கொஞ்சம் ஹெவி ஒர்க்கு, நம்ம வந்து மிட் ஸ்நாக்லாம் எதுவுமே எடுத்துக்கலாம். அந்த ஃப்ரூட்ஸ் காமிச்சேன்ல காலையில், அதையே அப்படி சாப்பிட்டாச்சு. வேலை பார்த்துட்டு இருக்கும்போதே நான் சித்திரம் ஒன்று வந்து பிறக்க போதும், அதனால் விளக்கெலாம் நீட்டாக க்ளீன் பண்ணி சாமி இதெல்லாம் தொடச்சி எல்லாம் அந்த இதெல்லாம் பண்ணிவிட்டு பா 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 பா. அப்புறமா இனிமேல் நாளைக்கு வீடு வேறு தொடச்சோன்னா வேலை முடிஞ்சுது, அதான் இன்றைக்கி மாவு அரைச்சிடலாம், நாளைக்கு வீடு தொடைக்க போகிறோம் கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு இன்றைக்கி மாவு அரைச்சாச்சு. செருப்பு ஸ்டாண்ட் வெளியே தான் இருக்கும், இன்றைக்கி வெளியெல்லாம் ஃபுல்லாக கழுவி விட்டு க்ளீன் பண்ணுறாங்கன்ட்டு கொஞ்சம் வீட்டுக்குள்ளே தூக்கி வச்சுருங்கன்னாங்க, அதனால் எல்லாம் தூக்கி வச்சோன்னா இங்கே பாருங்கள் பண்ணுற வேலை. ஆ அவர் வந்து சூ போட்டுட்டு தான் பால் அடிப்பார். ஓகே, அவர் பாட்டுக்கு விளாண்டுட்டுருக்கிட்டு நம்ம போய் மாவு அரைச்சிட்டு வந்துடலாம். அதுக்குள்ள பாட்டு போட்டு விட்டுமா, ஏதாவது சாங்ஸ் போட்டு விட்டோனோ அவன் பாட்டுக்கு பார்த்துட்ருப்பான். நம்ம வந்து இப்போ டைரெக்டாக லஞ்சில் வந்து மீட் பண்ணலாம். டைம் வந்து 11:50 தான் ஆக போகுது, 12 கூட நான் ஆகலை. அதுக்குள்ள நான் மாவரைச்சி முடிச்சிருவேன். கொள்ளு தோசையும் சேர்த்தே அரைச்சிடலாம். உளுந்து வந்து ஓடிட்டுருக்கு, உளுந்து அள்ளுன உடனே கொள்ளை போட்டுற வேண்டியது தான். நான் ஃபஸ்ட்டே அரிசி அடித்து எடுத்துட்டேன் இன்னைக்கு, அவ்வளோதான். அவர் பாட்டுக்கு விளாடிட்டு நம்ம போய் வேலையை முடிச்சுட்டு வந்துடலாம். கையோட கொள்ளு தோசைக்கும் வந்து ஆட்டியாச்சு, இதாக அரைச்சிட்டே இருக்குது. நல்லா நைஸாக அரைக்கணும், கொள்ளு தோசைக்கு அரைக்க கொஞ்சம் லேட் ஆகும்னு நினைக்கேன், ஏன்னா வந்து கரெக்ட் முறுக்குனு சவுண்டு கேட்டுட்டே இருக்குது. அந்த கேப்பில் வந்து புஜித் வந்து அவங்க அப்பா சூவை தூக்கிட்டு அலையிறாரு, அதனால் புஜித்துக்குள்ளே சூவை வந்து நம்ம மாட்டி விட்டுறலாம். மாட்டி விட்டோன்னா பிள்ளை எப்படி ஓடுதுன்னு பாருங்கள். வாமா, சூவை மாட்டி விட்டாச்சு, ட்ரெஸ்ஸையும் நேராக ஆக்கி விட்டாச்சு. இங்கே பாருங்கள் லைட் அடிக்கா, அப்படி அடி ஓடி ஓடி லைட் அடிக்க வைப்பாரு. திருப்பி திருப்பி போ, லைட் ஆஃப் பண்ணுமா, லைட் ஆஃப் பண்ணி பாப்பமா, நல்லா வெளிச்சம் இருக்கும். போ ஓடு ஓடு, அந்த ரூம்ல போ, லைட் தெரியும் போ, இந்த ரூம்ல போ. இந்த ரூம் இந்த ரூம் இந்த ரூம்ல போ, இருட்டுக்குல போ, அப்பதான் லைட் தெரியும். ஏய் சோ லைட் அடி. ஓகே, அவர் வந்து விளையாடிட்டு நம்ம வந்து கொள்ளு தோசைக்கு அரைச்சி எடுத்துட்டு புளிக்க வச்சுட்டு நம்ம வந்து தோசை ஊற்றிக்கலாம். உளுந்து வந்து நான் அரைச்ச இதுலேயே தான் போட்டிருக்கனால, நான் உளுந்துலாம் எக்ஸ்ட்ராலாம் எதுவுமே ஆட் பண்ணல. இது கூட எதுவுமே ஆட் பண்ணியும் நான் வைக்க போகிறது இல்லை, ஏன்னா கொஞ்சம் மெதுவாக தான் காலி ஆகும். நம்ம வந்து எதாவது ஆட் பண்ணோம் அப்படின்னா உடனே சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஆ அங்கே அடிக்கா, அதனால் கொஞ்சம் நம்ம எதுவுமே ஆட் பண்ணல அப்படின்னா நம்ம கொஞ்சம் வச்சு சாப்பிட்லாம். அதுக்காக நான் எதுவுமே ஆட் பண்ணி அரைக்கலை. இப்போ ஒரு விளையாடிட்டு நம்ம அதுக்குள்ளே நம்ம வேலையெல்லாம் முடிச்சிடலாம் கொஞ்சம் கொஞ்சம். டான்ஸு பாருங்க, டான்ஸு பாருங்க, சூவை கழட்ட மாட்டாராம். இப்போ வந்து நம்ம வந்து லஞ்சுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கேன். லஞ்சுக்கு வந்து இன்றைக்கி நான் வந்து கொண்டக்கடலை இருந்துச்சு காலையில் சாப்பிட்டு வச்சதில் மீதி, அதில் கொஞ்சம் மசாலா மாதிரி போட்டு நல்லா மேஷ் பண்ணி ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி நல்லா ரெண்டு சைடும் வேக வச்சு சப்பாத்தியில் ஒரு சப்பாத்தியில் ரோல் பண்ணி எடுத்து சாப்பிட போகிறேன். எப்படி இருக்கோ தெரில, ரெசிபி எடுக்கலன்னு நினச்சேன், அப்புறம் வேண்டாம் இவர் வேறு பக்கத்துலேயே நிற்கார், இவரையும் கொஞ்சம் கவனிக்கணும் அப்படிங்கிறக்காக ரெசிபி வந்து எடுக்கலை. எடுத்தேன்னா ரெசிபிலேயே தான் கவனம் இருக்கும். அங்கே பாருங்கள் எப்படி ஏறுதுன்னு, இப்படி ஏறி தான் ஒரு டைம் கையை வச்சான், அதனால் நம்ம அவனையும் கவனிக்கிறக்கே கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நான் ரெசிபிஸ் எடுக்கலை. இது நல்லா இருந்துச்சு அப்படின்னா நான் ரெசிபி வந்து உங்களுக்கு அடுத்த இதில் கண்டிப்பாக இன்க்ளூட் பண்ணுறேன். கொஞ்சம் கொட்டிட்டு ஆனால் சிம்மிலையே வச்சு தான் வேக விடணும், ரொம்ப ஹை ஃப்ளேம்னாலும் நல்லா இருக்காது. ஏய் இப்படி ஏறக்கூடாது, ஏய் போ, தண்ணிக்கெல்லாம் எதுக்கு இப்படி கொட்டி போட்டிருக்கா, சரிச்சு போட்டிருக்கா, போமா அங்கே போ, போமா, அவ்வளோதான் வெந்துட்டு. இதுதான் நம்ம இன்னைக்கு லஞ்சாக சாப்பிட போகிறோம். இவர் வந்து
ஏறிட்டே இருக்காரு. இதுதான் இன்னைக்கு லஞ்சு. இதை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா அகேசர் கூட போகும்போது மீட் பண்ணலாம். லஞ்சு சாப்பிட்டுட்டு அகேச கூப்பிட முன்னாடி ஒரு 2:30 போல் ஒரு மிட் ஸ்நாக் மாதிரி சாப்பிட்டுக்கலான்னு பார்க்கேன். அதுக்கு வந்து நான் கிரேப்ஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை தான் இப்போ நம்ம வந்து சாப்பிட்றலாம். இப்போ வந்து நம்ம நைட் டின்னர் சாப்பிட்றலாம். நம்ம வந்து வாக்கிங்லாம் போயாச்சு. இப்போ நைட் டின்னர் சாப்பிட்ற டைம். டின்னருக்கு இன்னைக்கு ஒரு தோசை சாப்பிட போகிறேன். ஒரு தோசையும் அப்புறமா வந்து கூனி குழம்பும். கூனினா என்னன்னு தெரியாது, நான் உங்களுக்கு சொல்கிறேன். ட்ரை ப்ரான், அது பேர் தான் கூனின்னு சொல்லுவோம் நாங்கள். அதுதான் நீங்க வந்து சாப்பிட போறேன். ஒரு தோசையும் கூனியும், அதுக்கப்புறமா எப்பவும் போல ஒரு கிளாஸ் வந்து கிரீன் டீ. இருப்பா தோசை ஊத்துறேன். ஆமா, இது அடுத்த லாக்கு. அகேஷ்க்கு வந்து நான் நல்லெண்ணெய் ஊத்தி கொடுப்பேன். எப்பவுமே நல்லெண்ணெய் வந்து ஸ்டாக் வச்சிருப்போம். அதனால அகேஷ்க்கு எப்பவுமே தோசையில நல்லெண்ணெய் தான், வேற எந்த எண்ணெயும் ஊத்த மாட்டோம். இங்க பாருங்க சட்டை, சட்டையை பாருங்க, சட்டை வந்து. ஹாய், ஹலோ, வெல்கம் டு யூடியூப் ஃப்ரெண்ட்ஸ் சேனல். அப்படிதானே கிச்சு கிச்சு சொல்லு, கிச்சு 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 கிச்சு. அகேஷ்க்கு நாளைக்கு ஐடி கார்டு போட்டோ இருக்கு. பண்ணுங்க. நீங்க இப்போதான் புதுசாக நம்ம சேனலில் பார்க்கீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.